வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து 30 நாள் சேலஞ்சில் 19வது நாள் வந்துட்டோம். ரொம்ப வேகமாக நாட்கள் போயிட்டுருக்குது. ஆனால் ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத சகோதரர்கள் மன உறுதியோடு எடுத்துக்கணும். ஒரு விஷயம் பல முறை சொல்கிறதானுங்க, ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தியில், விந்து அணுக்களில் லட்சக்கணக்கான நம்முடைய விதைகள் உண்டு. ஆச்சுங்களா, ஆலமரத்தின் விதை இத்தினி இருக்கும், ஆனால் அதுக்குள்ள மிகப்பெரிய ஆலமரங்களே வரும். ஆச்சுங்களா, அதே மாதிரி நம்முடைய உயிர் அணுக்கள் வந்து ஒரு சொட்டு விந்து சக்தியில் இருக்கிற ஒற்றை அணு அண்ட சராசரங்கள் அளவுக்கு விரியக்கூடிய வலிமையுடையது. நம்முடைய மனதில் நிலைக்கும் போது ஆச்சுங்களா, அவ்வளவு வலிமை வாய்ந்த, அவ்வளவு நம்முடைய வாரிசுகளாக இருக்கிற, நமக்கு எல்லா விதமான சக்தியையும் நாமாகவும் இருக்கிற நம்முடைய உயிரணுக்களை, நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய பிரம்மச்சரியத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே இல்லை இறைவனை வேண்டிட்டுங்க. இன்றைய தினம் நிறைய கேள்வி பதில் இருக்கிறனாலேங்க நான் வந்து சித்தர் பாடல்கள் எடுக்கலை. சகோதரர்களின் கேள்வி பதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சகோதரர்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துடலாம். அப்புறம் லைக் போடாமல் இருந்தால் போடுங்க, டேஸ் கவுண்டிங் போட்டு விடுங்க எப்போதும் போல். இப்போ கேள்வி பதிலுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாங்க. நெட்காலி சகோதரர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அண்ணா, ஜபமாலையின் பலன் என்ன? அதை வைத்து ஏதேனும் ஒரு மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க மைண்டு நம்ம ஃபுல் கண்ட்ரோலுக்கு வருமா? இதுவும் முத்திரை பதித்தல் போலவே இருப்பது மாதிரி தெரிகிறது. இதை இத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபிக்க வேண்டும்? எவ்வளவு நாட்கள் ஜெபித்தால் மனம் கண்ட்ரோலுக்கு வரும்? இதை செய்வதனால் சோசியல் ஆன்சைட்டி? வாழ்க வளமுடன் சகோதரன். ஜபமாலை அப்படிங்கிறது கவுண்டிங்காக தான் ஆச்சுங்களா. இப்போ நான் முத்திரை பதித்தல் என்ன பண்ணுறோம், இரண்டு விரல்களில் நம்ம கரெக்டாக வந்து பஞ்சபூதங்களை ஈர்க்கிறோம் ஆச்சுங்களா. பஞ்சபூதங்களில் வைத்து நம்ம ஒவ்வொரு முத்திரையையும் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் சொல்கிறோம். அது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் அளவிலும் மன அளவிலும் பிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து நல்ல மாற்றம் கொண்டு வர்றதுக்கு வல்லது. ஆனால் இந்த ஜபமாலை 108 இது இருக்கோங்க, அது எதாக வேணாலும் இருக்கலாம், பாசி மணியாக இருக்கலாம், மரக்கட்டையாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். ஜபமாலையும் முத்திரை பதித்தலுக்கு கிட்டத்தட்ட சேம் தான். அதில் என்னென்ன பலன்கள் இருக்குன்னு சொல்கிறோமோ அதுவும் இதுக்கும் உண்டு. ஜபமாலை 108 இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஜபமாலையில் வச்சுட்டு வந்து சொல்ல விரும்புகிறவங்க வந்து சின்முத்திரையில் வைத்து கொண்டு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்குங்க. அதாவது இந்த விரல் சின்முத்திரை, அதாவது வலது கையில் வந்து சின்முத்திரை வச்சுட்டு இடது கையில் வந்து ஜபமாலை ஊட்டலாம் ஆச்சுங்களா. ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ ஹென்ரி அப்படிங்கிற சகோதரர் கேட்டிருக்காரு. அண்ணா, எனக்கு வயசு 15. அண்ணா, ஹவு டு பிகம் மெச்சூர்டு அண்ட் ஹவு டு ஸ்டாப் கெட்டிங் ஸ்கோல்டிங் ஃப்ரம் ஃபாதர் அண்ட் மதர், ஹவு டு சாட்டிஸ்ஃபைட் தேம் ஆஸ் அ குட் சன், சன்றர் என்ன கெட்ட தை. வாழ்க வளமுடன். சான்றோர் என கேட்ட தாய். வாழ்க வளமுடன் சகோதரரே. 15 வயசில் தாய் தந்தையரிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெயர் வாங்கணும், இந்த மாதிரி நினைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இதுதான் நம்ம கலாச்சாரம். இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் பள்ளி கல்லூரிகள் இருக்கணும். ஆனால் இதையெல்லாம் ஒழுக்க பழக்க வழக்கங்களை புறக்கணிச்சுட்டு ஆச்சுங்களா வேறு மாதிரியான கல்வி முறைக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம். வணிகம் சார்ந்த கல்வி முறைகளை வந்துட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தாய் தந்தையரின் அன்பை பெறும்போது அந்த பிறவி பாதி வெற்றி அடைஞ்சிடும் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் மீதி வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வில் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஒழுக்கத்தில் நிலைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனாலுமே நம்முடைய ஒரு செயல்பாடுகளும் அது வந்து இந்த சமுதாயத்தையும் சார்ந்து இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒழுக்க நிலையில் ஸ்ட்ராங்காக இருங்க. பெற்றவர்கள் அவங்க வந்து அவங்களே சொல்லுவாங்க உங்ககிட்ட என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு, அவங்க சொல்கிறது கேட்டு நடங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயை விட சிறந்த அன்பு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆகவே தாயாரின் அன்பை வாங்கிக்கோங்க, தந்தையாரின் பேச்சை கேளுங்கள். ஸோ உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹரி மாதவன் சகோதரர். ஹாய் ப்ரோ, பிரம்மச்சரியத்தில் இருக்கிற ஆண் பெண்களோட ஐ கான்டாக்ட் பண்ணக்கூடாது இல்லை ப்ரோ? அப்போது நாம் வீட்டில் இருக்கிற அம்மா, அக்கா, அத்தை, தங்கச்சி இவங்களெல்லாம் பார்க்கலாம். சகோதரரே, இந்த ஐ கான்டாக்ட் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இது எல்லாமே நாம் சொல்கிறது கிடையாது ஆச்சுங்களா. இது நம்ம நார்மலாக எப்போதும் போல் இருந்தாலும், நீங்கள் சாதாரண வாழ்வில் இருந்தாலுமே ஆச்சுங்களா, பார்க்கின்ற பெண்ணை, அதாவது நம்முடைய திருமூலர் வந்து கண்ணை கூட சொல்லலை, சாதாரணமாக ஒரு பெண்ணை பார்த்தா கூட அது வந்து என்னங்க, நம்முடைய மனசில் எடுத்துக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? மனசில் தான் உண்மையே இருக்குது, மனசில் தான் வலிமை இருக்குது. சும்மா பண்ணில் பார்க்குறோம் அது இது எதுவுமே கிடையாது. ஐம்புலன்கள் மூலமாக மனதின் வழியாகத்தான் நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுதுங்களா? நம்ம வந்து கண்ணு பாட்டே இருக்கும், ஆனால் மனசு அதுக்குள்ளே போலின்னு வைங்களேன், கவனம் அங்கே போலின்னா நம்ம பார்க்குறத நம்மளே நினைக்க மாட்டோம். அதுபோல் மனசளவில் ஸ்ட்ராங்காக இருங்க. இதை கொண்டுட்டு போய் வீட்டில் தாய் தங்கையெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்க்கல அவங்க இருந்துட்டு போகட்டும், அவங்களுக்கும் நம்முடைய பிரம்மச்சரியத்தை பாதிக்கிற அளவுக்கான சக்தி கிடையாது.
அப்போ நீங்க சாதாரணமா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவர்கள் அந்த 3 நாட்கள் போன்ற அந்த சமயங்கள் இருக்கும்போது மட்டும் நீங்க ஆற்றல் குறைவதை நீங்களே உணர்வீங்க, அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க, அவ்வளோதான். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குட் ஆஃப்டர்நூன் அண்ணா, தேங்க்ஸ் எ லாட் ஃபார் ரீடிங் மை க்வெஸ்டியன் அண்ட் யுவர் ஆன்சர்ஸ் ஆல் வேல்யூபிள் டு மீ. ஐ எம் ரியல்லி அப்ரிசியேட் அண்ணா. ஹியர் ஐ ஹேவ் அ க்வெஸ்டியன் அண்ணா, ஹவு டு பை ட்ரீம் ஹவுஸ் பை யூசிங் செலிபஸி. ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ தாட் டு பை மை ட்ரீம் ஹவுஸ் அண்ட் பிஃபோர் டேக்கிங் மை செலிபஸி ஐ டூ மை மெடிக்கேஷன் ஒன்லி. பட் ஆஃப்டர் டுக் செலிபஸி ஒய் அண்ணா தி எய்ம் டு பை ஹவுஸ் பிகம் லைக் பவர்ஃபுல் டு மீ. இட் சீம்ஸ் லைக் அர்ஜ் மை ட்ரீம் டு பை, பட் ஐ நீட் டு சேவ் மணி ஃபஸ்ட். ஐ ஃபீல் லைக் எப்படியாவது ஒரு வீடு வாங்கிடணும், அந்த நினைவு என்னை வாங்க சொல்லுது. ஐ ஒர்க் வெரி ஹார்ட் அண்ணா, டே அண்ட் நைட் ஒர்க்கிங் வித்தவுட் கவுண்ட்லெஸ் டைம் அண்ட் டே, பட் ஒய் ஐ கெனாட் ஆஃபோர்டு டு பை. வென் ஐ திங்க் அபவுட் இட் இட் மேக் மீ சேட். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்மேன் கிட்ட என்கொயரி பண்ணி பாருங்க, மேபி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஹி செட் நானும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் வாங்கினேன், பட் அண்ணா ஃபார் மீ இட் இஸ் நாட் அ லாஜிக். இஃப் வி ஹாவ் நோ மணி, ஹவு கம் வி கேன் டாக் டு எ ப்ராப்பர்ட்டி பர்சன், ஆர் மேபி மை தாட்ஸ் இஸ் ராங். அனதர் ஒன், ஐ ஃபீல் லைக் ஒன் கைண்ட் ஆஃப் ஃபியர் டு கான்டாக்ட் தெம், பட் டெய்லி ஐ எம் டூயிங் மெடிடேஷன் அண்ட் வசிய மந்திரம் அண்ட் நவக கிரக மந்திரம், ப்ளீஸ் கைட் மீ அண்ணா, யுவர் ஆன்சர் கிவ்ஸ் மீ லைக். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு ஒரு மனிதனுக்கும் கட்டாயமாக வீடு வேணும், இல்லீட்டு இல்லை. அந்த வீடு எது தெரியுங்களா? நம்ம உடல். நம்ம உடல் தான் நம்ம வீடு, ஆச்சுங்களா? நம்ம வந்து நம்முடைய உயிரின் வாகனமாக தான் இந்த உடல் இருக்குது. ஆகவே வந்து பார்த்திங்கன்னா, எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோமா? கிடையாது. வரையில் ஒட்டு கோமனும் கூட இல்லாமல் வந்தோம், ஆச்சுங்களா? போகும்போது அப்படி தான் போக போகிறோம், எதையும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை. சூழலும் வாய்ப்பும் வரும்போது தன்னை போல் நீங்கள் வாங்க தான் போகிறீங்க. இதுக்காக ஆச்சுங்களா, நீங்கள் ஏதாச்சும் வேணும் வேணும் வேணும்ட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அது ஓகே, அது நீங்கள் வந்து மனசளவிலும் மன உறுதியிலும் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கான அந்த வேட்கை இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு ட்ராப்பாக மாறிடக்கூடாது. இதுக்கு இதன் காரணமாக போய் ஒரு கடனில் சிக்கிக்கக்கூடாது, இதன் காரணமாக போய் யாராச்சும் கிட்ட மாட்டிக்கக்கூடாது. இது தேவையற்ற விஷயம். நம்ம நிம்மதியாக இருக்கணும், நம்ம ஃபுல்ஃபில்லாக இருக்கணும், நம்மை நம்ம உறுதி பண்ணிக்கணும். ஆகவே இது போன்ற விஷயங்களை நம்ம கவனத்தை செலுத்தும் போது நிச்சயமாக வந்து உங்களுக்கான காலமும் சூழலும் வரும்போது நீங்கள் வாங்குவீங்க. உடனடியாக வேணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை, அது காலத்தால் தானாக அமைஞ்சு வரும். யார் ஒருவர் எது ஒன்றை அடைய தகுதி உடையவராக மாறுறாங்களோ அவங்களுக்கு அது இயல்பாக அமைஞ்சிடும். ஆனால் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது எதில் தெரியுமா? நம்முடைய தகுதியை உயர்த்தி கொள்றதுல. தகுதியை உயர்த்தி கொள்றதுக்கு நீங்கள் வந்து வெளியில் ஓடணுமா? இல்லை, உங்களை நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நினைச்சி, ஒழுக்க பழக்க வழக்கங்களை நினைச்சி, நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செஞ்சுட்டு வரும்போது வீடு தான் இல்லைங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், ஆச்சுங்களா? அதான் ஆசை துறந்தால் அகிலம் உனக்குன்ட்டு ரஜினி பாடுவார். அந்த மாதிரி ஆசை ஓகே, ஆனால் தேவைகளில் கவனம் கொடுங்க. ஆசை இருக்கட்டும், லட்சியங்கள் இருக்கிறது தவறில்லை. அதுக்காக வந்து கடன் கடன் வாங்கிட்டு காசை இல்லாமல் போயிட்டு புரோக்கரை பிடிச்சிட்டு அவங்க பின்னாடி அலைஞ்சிட்டு, இதெல்லாம் நம்முடைய நேர விரயம், கால விரயம், உணர்வு விரயம், எல்லாமே விரயத்தில் போய்விட்டுரும். ஆசை இருக்கட்டும், மனசில் இருக்கட்டும், ஆனால் கடமையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், உங்களை மேம்படுத்தி கொள்வதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்கிறதுல முழு கவனத்தில் இருக்கலாமுங்க. அப்புறமேல் வந்து சூழலும் வாய்ப்பும் அமைஞ்சு வரையில் நீங்கள் வீடு வாங்குறத ஆண்டவனால் கூட தடுக்க முடியாது. ஆகவே இயல்பாக அமையட்டும், இப்படி தான் வரணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு எவ்வளவோ வாய்ப்பில் வரலாம். ஒருவேளை நீங்கள் திருமணம் ஆனால் உங்களுக்கு வரப்போகிற ஆணோ வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்க கொண்டுட்டு வரலாம் உங்களுக்கு, ஆச்சுங்களா? ஆகவே மனசை ஃப்ரீயாக விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. அது தேவையா, அது உண்மையான தேவையாக இருக்கும்போது அது நிறைவேறும். அப்போது அது நிறைவேறும் வரை காத்திருக்கும் பொறுமையும் வலிமையும் உங்களுக்கு இருந்தால் சரி. நீங்கள் உங்களை வலிமைப்படுத்திக்கிறதுல முழு கவனத்தை செலுத்துங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா, மூச்சு மட்டும் கவனித்தால் மூச்சை அடைக்கிற மாதிரி தோணுது, இதுக்கு என்ன பண்ணலாம்? வாழ்க வளமுடன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சை கவனிக்கிறது வந்து மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் வாடி சாதாரணமாக சுவாசிங்க. அப்போது அதில் வந்து நம்ம ஒரு பயிற்சிகள் செய்யும்போது சுவாசத்தை கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது என்ன நடக்குதோ அதை அப்படியே கவனிக்கிறோம். கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி போகும்போது தான் அடைக்கிற மாதிரி எல்லாம் தோணும். அதனால தான் ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த மூச்சு பயிற்சிகளில் சிக்கல் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பயிற்சியை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஓரளவு குறைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜில் வரும்போது மூச்சை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சிகளாக இருக்காது. ஆகவே உங்களுக்கு இன்னும் எளிமையாக மாறிடும். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது ஒரே நாளில். இப்போ நம்ம வந்து ஆப்பிள் பிடிக்கும், வாழைப்பழம் பிடிக்கும்னா ஓகே, அது சாப்பிடல ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 50 பழத்தை சாப்பிடணும்னா முடியுமா? முடியாது. ஆகவே உங்களுக்கு எந்த தியான தவமுறை நல்லா வருதோ
ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுதுன்னா நம்மளுக்கு அந்த தவத்துக்கு முன்ன இம்யூனிட்டி கிரியேட் ஆகணும், அதுக்காக மற்ற தவங்களுக்கு மாறிக்குவாங்க. வாழ்க வளமுடன். ஆனால் 15 நாள் இருக்கேன் விந்துஜெயம் பயிற்சி, அதாவது சாப்பிடும்போது, தண்ணீர் குடிக்கும்போது, குளிக்கும் போது செய்யலாமா? எல்லாத்துக்கும் முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி, குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்யலாம். வாழ்க வளமுடன். சவத்தின் அருகில் இருந்தால் ஆற்றல் செல்வதை எப்படி உணர்வது? சவத்தின் அருகில் தீட்டான மாதர் அருகில் இருந்தால் ஆற்றல் செல்வதை எப்படி உணர்வது மற்றும் விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? ஆக்சுவலாக வந்துங்க, அது வந்து ஆற்றல் போகையில் நம்மளால் உணர முடியாது. ஆனால் அங்கிருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா நம்மக்கிட்டேயே தெரியும், இயல்பாக தெரியும், ஆற்றல் குறைஞ்சது, வெடுவெடுப்பாக இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி எனர்ஜியாக தான் இருக்கும். இது நாம் மட்டும் இல்லை, பல்வேறு சோதனைகளில் பலரும் இதை வந்து அனுபவிச்சு சொன்னதுதான். நீங்கள் வந்து தவத்தின் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போதோ அல்லது சாரி சவத்தின் அருகில் இருக்கும்போதோ அல்லது வந்து மாதவிடாயான மாதர்கள் எல்லாமே வந்து உயிரற்ற உடல் இல்லைங்களா? மாத தீட்டான மாதரும் உயிரற்ற உடலைத்தான் வந்து பிண்டத்தை தான் வெளியேற்றுறாங்க, அந்த கருமுட்டை உடஞ்சு. அப்படி இருக்கையில் அது உயிரை ஈர்க்கும், உயிரையே ஈர்க்க ஆரம்பிக்கும் போது நம்மகிட்ட இருக்கிற உயிராற்றல், உடல் அளவில் இருக்கும் உயிராற்றல் வந்து விரயமாகும். நீங்கள் ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த அன்னைக்கு விந்துஜெயம் பயிற்சி செய்யாமல் விட்டுருங்க, மறுநாள்லேருந்து செய்யுங்க. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து குளித்து முடித்து விட்டு சில நேரம் கழித்து உடல் சோர்வு தெரிகிறது, இதற்கு என்ன செய்யலாம்? இது ஒரு வேலை ஃப்ளாட் லைனாக இருக்குமா? குளித்து முடிச்சுட்டா ஓரளவுக்கு எனர்ஜெட்டிக்காக தானே இருக்கும், சோர்வாக இருக்குதுங்களா? அப்போ அது வந்து போக போக சரியாயிரும். அதிகாலை குளியல் செஞ்சு பாருங்கள், காலை எழுந்தவுடன் கோல்டு ஷவர் பண்ணுங்கள். குளிச்சா நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும், நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்குது. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நாள் செல்ல 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 உங்களுக்கு வந்து ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். வாழ்க வளமுடன். மலஜலம் கழித்து உடலில் அதிர்வு ஏற்பட்டு விதைப்பை சிலிர்க்கிறதுன்னா இது நல்லதான்னு கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லைங்க, அதெல்லாம் வந்து வண்டி வைப்ரேஷன் ஆகுது, இன்னும் கொஞ்சம் வலிமையானீங்கன்னா நார்மலாகிடும். வாழ்க வளமுடன். அடுத்து ஏசியில் உறங்கலாமா? ஏசி போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்து இரவில் தூங்கிவிட்டு காலையில் எழும்போது ஒரு மாதிரியான எரிச்சல் இருக்கிறது, இது நல்லதான். உடல் முழுவதும் ஒரு மாதிரியான சூடு இருக்கிறது, அதனால தான் கோல்டு ஷவர் பண்ண சொல்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே காலை மறக்காமல் செஞ்சுருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வலது கண்ணில் ஏதேனும் வைத்து அதுவே சிந்திக்கலாமா? வலது கண்ணில் எண்ணும் வைத்து ஏதேனும் சிந்திக்கலாமான்னு கேட்குறீங்க. வலது கண்ணில் எண்ணத்தை வச்சு சிந்திக்கிறீங்க தெரியல, தெளிவாக கேளுங்க. அடுத்ததில் மூச்சு பயிற்சி செய்யும்போது கொட்டாய் வருகிறது நல்லது, அது தவறு இல்லைங்க. வான்காந்த ஆற்றல் காஸ்மிக் எனர்ஜி உடலில் நுழைய துவங்குது, அதுக்கான அறிகுறி ஆச்சுங்களா? ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாய் வருது, கண்ணில் நீர் கோர்த்துட்டு வருது, இதெல்லாம் தவறு இல்லை. இது வந்து நீங்கள் தியானத்தை துவங்கிட்டீங்க அப்படின்னு உடல் புரிந்து கொண்டதற்கான ஒரு அடையாளம் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். தனிமையில் இருக்கும்போது அடிக்கடி கொட்டாய் வருகிறது நல்லதான், இதுவும் அதே காரணம் தானுங்க. மனசு அமைதி அடைஞ்சிருக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி ஆகும். அடுத்து தண்ணீர் விரதம் இருக்கும்போது பசி எடுக்கிறது, அப்போது தண்ணீர் குடித்தால் தண்ணீர் விரதமாக மாறுமா? எப்பப்போ பசி எடுக்குதோ அப்போல்லாம் தண்ணீர் குடிக்கிறோம், அது பேர் தண்ணீர் விரதம் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது தண்ணீர் விரதம் இருக்கும்போது சில நேரங்களில் தலை வலிக்கிறது, இதற்கு என்ன செய்யலாம்? தண்ணீர் விரதம் இருக்கும்போது அடி வயிற்றில் ஒரு மாதிரியான சவுண்டு வருகிறது, இது நல்லதான். தண்ணீர் விரதம் இருக்கும்போது உறங்கலாமா? வாழ்க வளமுடன் சகோதரர். ஆக்சுவலாக வந்து தண்ணீர் விரதம் இருக்கும்போது உடல் உணவின் மூலமாக எனர்ஜியை எடுக்க முடியலையே அப்படிங்கிற கிரேவிங்கை காட்டிகிட்டே இருக்கும். அந்த கிரேவிங் வந்து உங்களுக்கு இது போன்ற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் காட்டும். இதை எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நிம்மதியாக தூக்கம் வந்தால் தூங்குங்க, டயர்டாக இருந்தால் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. உடலில் வந்து கடமுடை அது இது எந்த சத்தம் வந்தாலுமே நம்மை சீர்படுத்துறதுக்காகத்தான் வருதுன்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக விடுங்க. வாழ்க வளமுடன். தனிமையில் இருக்கும்போது தான் உறக்கம் வருகிறது, யோசிக்க வருவதில்லை, இதற்கு என்ன செய்யலாம்? நல்லது தானே, தூங்கும்போது தனிமையில் போய் இருந்து தூங்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்து காலையில் பச்சை தண்ணி ஊற்றும் போது மூச்சு காற்று தானே அதிகமாக இழுத்து விடுவது போல் தோன்றுகிறது, இதற்கு என்ன செய்யலாம்? இது அது இல்லாமல் எந்த பக்கம் மூச்சு ஓடுதுன்னு எப்படி கவனிப்பது? ஏனெனில் வலது பக்கமாக சுவாசம் ஓடுதுன்னு சொல்கிறார்கள். இது பற்றி உங்கள் கருத்து? உடம்புக்கு வந்து எப்படி போகுதோ போகட்டும்ங்க, வலது சுவாசம் இடது சுவாசம் அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக குளிக்கும் போது போய் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. குளிச்சிங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூச்சு வாங்குவது போல் இருக்கும், அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஏன்னா திடீரென்று அந்த நீரை நம்ம உடலில் ஊற்றுறதுனால பெருசாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க உறுப்பு வந்து வளைவாக இருக்கிறது, இதை நேராக இருக்க என்ன செய்யலாம்? இயல்பாக விடுங்க, உடம்பு எப்படி இருக்குதோ அதுதான் உங்களுக்கு, அதுதான் அழகு, அதுதான் நல்லது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஆண்குறி விரைப்பாக இருக்கும்போது ஆசனவாய் சுருங்கி விரிகிறது, இது நல்லதா? இது எல்லாமே சாதாரணமாக இயல்பாக இருக்கிற விஷயங்கள் தான், நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர் வந்து ஒரு அனுபவம் போல் ஷேர் பண்ணியிருக்காரு, பார்த்துடலாங்க. டியர் பிரகாஷ் சார், ஐ வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். 2.5 வருஷமாக செலிபஸி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன், இனப்பெருக்க செயல்பாடுகளில் நான் போகலை.
உங்கள் வீடியோ வந்து 17ஆம் தேதியிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசீசஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து உயிரிழப்பு வரை கொண்டு போய் விடாது பிரம்மச்சரியத்திலிருந்து அப்படின்னு சொல்கிறீங்க. ரீசன்ட்லி என்னுடைய மனைவி வந்து இன்ஸ்டன்டைன் டிபி வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலமாயிட்டாங்க. மோர் தென் 2 இயர்ஸாக நாட் ஏபிள் டு ப்ரிவெண்ட் த டிசீஸு, அதனால் இறந்துட்டாங்க. ஐ திங்க் செலிபஸி ஃபாலோ பண்ணதுனால அவங்களுக்கு பயன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் 40 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 40 வருஷம் ஆச்சு, என்னோடய ஒய்ஃபுக்கு 37 வயசு ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலிபஸி ஃபாலோ பண்ணதுனால எனக்கு காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. 2.5 வருஷம் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்தீங்க, உங்கள் மனைவி இருந்தாங்களா ஆச்சுங்களா? சரி, இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரம்மச்சரியத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் பெண்களுக்கு பிரம்மச்சரியத்திற்கு சம்மந்தம் உண்டா சொல்லுங்கள். நம்ம அப்படியெல்லாம் சொல்கிறது இல்லை. பெண்களுக்கும் பிரம்மச்சரியத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 30 நாளுக்கு அப்புறம் அவர்களின் ஆற்றல் இயல்பாகவே விரைய ஆயிரும். கருமுட்டைக்காக அவ்வளோ எனர்ஜி அதில் அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறனால அப்புறம் இன்னொரு விஷயம் சகோதரர்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து 35 வயசு 40 வயசெல்லாம் தாண்டிட்டா நம்ம வந்து 2 வருஷம் 3 வருஷம் எத்தனை வருஷம் பிரம்மச்சரியமும் பெரும்பாலும் ஆச்சுங்களா, பெரும்பாலும் நம்ம எத்தனை 40 வருஷமும் ஆட்டம் போட்டாச்சு, போடாத ஆட்டம் போட்டாச்சு. உடம்புல எந்தெந்த பாகத்தை செதைச்சு வச்சுருக்குறோம், எந்தெந்த பாகத்துக்கு இயக்கமே இல்லாத அளவுக்கு இன்பத்தில் ஆட்டம் போட்டு அழிச்சு தள்ளியிருக்கிறோம் நமக்கு தெரியாது. நம்ம அந்த இன்பமாக இருக்கிற காலமெல்லாம் முடிச்சாச்சு. ஒரு மனுஷன் 2 வருஷம் 3 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் குழந்தை பெற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு வர்றதெல்லாம் போச்சு. ஒரு மனுஷன் 7 தலைமுறைக்கு தேவையான இன்பங்களை சுய இன்பத்திலையும் இன்பத்திலையும் கழிக்கிறான். அந்த அளவுக்கு பலவீனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் வந்து சார் நான் 30 வருஷம் நான் சுய இன்பத்தில் கழிச்சிட்டேன், இப்போ 2 வருஷம் நான் இப்போ காப்பாற்றிட்டேன், அப்புறம் வந்து எனக்கு இன்னும் ஒன்றுமே சரியாகலை என்ன அப்படின்னா இது என்னது? அதுவும் இல்லாமல் 35 வயசுக்கு மேலே மனித உடல் ஊத்த தேகமாக மாறிடும் அப்படின்ட்டு, அதாவது கல்ப தேகமாக மாறுவதற்கான தகுதியை இழந்துடும் ஆச்சுங்களா. அப்போது உடல் நோய் நொடிகளிலிருந்து தற்காத்து கொள்ளுவதற்கு பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் ஆச்சுங்களா. நீங்கள் வந்து சூப்பர்மேன் ஆயிட முடியாது. நீங்கள் சூப்பர்மேன் ஆகணும்னா 12 வயசுலேருந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கணும். 25 வயசுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கவலை பிரம்மச்சரியத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளோ கலவு தான் உடல் தன் முழுமையான வளர்ச்சியை அடையும். இதைத்தான் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம நீங்கள் இளைஞராக இருக்கும்போது ஒரு பிரம்மச்சரியத்தில் ஒரு 25 வயசுக்குள்ளே நான் 3 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இருந்தேன்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை என்றால் நாம் வந்து வருத்தப்பட்டு பலன் இல்லை. 2.5 வருட பிரம்மச்சரியத்தை நீங்கள் விட்டு வெளியில் வந்து பாருங்களேன் உடல் எவ்வளோ தூரம் நோய் நொடிக்கு ஆட்படுதுன்னு ஆச்சுங்களா. அதாவதுங்க வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வந்து இறந்து சொர்க்கலோகத்துக்கு போயிட்டாங்களாம். சொர்க்கத்துக்கு போனோன்னே நேப்பு விரிக்கிறான் கடவுள். நேப்பை விரித்து இதுதாப்போ உன்னோட வாழ்க்கை, நான் எப்போவுமே உங்க கூடையே வந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் சொல்கிறாரு. இவர் வந்து நீங்கள் என் கூட எப்பவுமே எல்லாம் வரல, நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்க, அதனால தான் நான் இறந்து மேலே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் கடவுள். இல்லை இல்லை, நான் உன்னை எல்லா நேரத்துலையுமே வந்தேன் அப்படின்ட்டு அந்த மேப்பை காட்டுறாங்க. அந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கால் தடம் இருக்குது ஆச்சுங்களா. அந்த மேப் அப்படியே மேடு பள்ளமாக இருக்கீங்கள, 4 கால் தடம் இருக்குது. அந்த மனிதன் கீழே உளுந்து போகிற சமயத்துலலாம் 2 கால் தடம் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு 2 கால் இல்லைங்களா, ஆண்டவன் கூட வரும்போது 4 கால் இருந்திருக்கு. அப்போது கஷ்டப்படுற சமயத்தில் 2 கால் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரையில் அப்போ தான் அந்த அவர் வந்து கடவுளை பார்த்து கேட்குறாரு, நான் கஷ்டத்தில் இருக்கும்போதெல்லாம் பாருங்கள் நான் தனியாக தான் நடந்திருக்கேன், நீங்கள் கூட வரல, அதனால தான் நான் தோல்வி அடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் கடவுள் சொல்கிறாரு, அப்பா நீ கஷ்டப்படுற சமயத்தில் நீ நடக்கவே இல்லை, நான் உன்னை தூக்கிட்டேன், உன்னோட கஷ்டத்திலிருந்து உன்னை மீண்டு வர்றதுக்கு நான் உன்னை தாங்கி கொண்டேன் அப்படின்னு வந்து கடவுள் சொல்லுவாருங்களாம். இது மாதிரி தான் பிரம்மச்சரியங்கிறது உங்களை தாங்கிக்கும், தாங்கிட்டு எடுத்துகிட்டு வர்ற விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இழப்புக்கள், நீங்கள் தனிதான், உங்கள் மனைவி தனிதான் ஆச்சுங்களா. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது உங்கள் மனைவிக்கெல்லாம் செட் ஆகாது. நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா உங்கள் வயிற்று வயிறு நம்பாது. நீங்கள் உங்கள் உடலை சரியாக வச்சுருக்கிறீங்க, உங்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா அது உங்கள் மனைவிக்கு பொருந்துமா? பொருந்தாது ஆச்சுங்களா. ஆகவே எல்லாம் தனித்தனி தான், ட்ரெயின் டிராவலர் தான் அவங்க ஸ்டாப் வந்து அவங்க இறங்கி போயிட்டாங்க, அவ்வளோதான், அதுதான் வாழ்க்கை ஆச்சுங்களா. இதுக்கு ரொம்ப கவலைப்பட்டு என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் பற்றுலாம் வேண்டியதில்லை, உங்கள் மேலே நீங்கள் பற்றுவீங்க. நீங்கள் தான் நிஜம், உங்கள் உடலில் இருக்கும் உயிரணுக்கள் தான் நிஜம் ஆச்சுங்களா. நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சார்ந்து வாழ்ந்து பழகியிருப்பீங்க அந்த காலத்து மனிதர்கள்லாம் மனைவி, இப்போ அதெல்லாம் போலி ஆயிடுச்சு. பெரும்பாலான திருமண வாழ்க்கையே போலி ஆயிடுச்சு. என்னுடையதுன்னு சொல்கிறது எல்லாமே மயக்கம் தான். அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்தால் வாழ்க்கையில் நாம் ஏன் பிறந்தோம், நம்ம உணர்றதுக்காக தான் பிறந்தோம் அப்படிங்கிற தெளிவு கிடைக்கும். நம்மை நம்ம உணர்றதுக்கே வாய்ப்பு இல்லாத அளவுக்கு அவ்வளோ தூரம் ஒரு பற்றில் சிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா மன்னிச்சுக்குங்க, நேற்று 29 டேயில் நைட்டு 1 மணி வரைக்கும் தூக்கம் வராததால்
ஓவராக அட்ஜஸ்ட் வந்து மைண்டு கண்ட்ரோல் இல்லாமல் மீண்டும் நோ ஃபேப்ல ஃபெயில் ஆகிட்டேன்னா அந்த கவலையிலேயே நைட் ஃபுல்லாக தூங்கலன்னா ப்ளீஸ் என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், எப்படியும் 48 நாள் கடக்கணும் என்று நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன்னா நான் 30 டேஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி இருக்கேன். வாழ்க வளமுடன் சகோதரன். பயிற்சிகளில் கவனமாக வாங்க. 29 நாள் கடந்து இருக்கிறீங்க, நீ அடுத்த தடவை நிச்சயமாக 48 நாள் வந்துடுவீங்க மன உறுதியோடு. எப்போ அதெல்லாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் அது இதெல்லாம் வரையில, நம்ம செலிபசி சேனலை போட்டு பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க ஆச்சுங்களா. மனம் தளர வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோவுமே மோட்டிவேஷன் வீடியோ தான். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்கு உங்களுடைய வாரிசு, உங்களுடைய குழந்தைகள், உங்களோட நம்முடைய ஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் உள்ள சிவம், சிவம் தான் ஆச்சுங்களா. உடலில் இருக்கும் இந்த சீவன்களை, உயிர்களை நம்ம விரயம் செய்யாமல் இருந்தால் மனிதன் சிவமாக மாறிடுவான் ஆச்சுங்களா. அதுக்கான பாதை உச்சகட்ட ஆன்மீகத்தின் உச்சகட்ட நிலை பிரம்மச்சரியம்ங்க. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க இருக்கத்தான் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும், வாழ்வில் தெளிவாக யோசிக்கிற பக்குவம் கிடைக்கும் ஆச்சுங்களா. அதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் ஸ்ட்ரகிள் இருக்கும், ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி வர வர நிச்சயமாக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது வந்து ஜஸ்ட் ஷேர் அ பாசிட்டிவ் அவுட்கம் ஆஃப் மை சிச்சுவேஷன். ஐ ஹேட் அ பேட் டே அகைன் ஃபார் அ கப்புள் ஆஃப் ஒகேஷன். திஸ் டைம் இன்ஸ்டீட் ஆஃப் என்கேஜிங் பேட் ஆக்டிவிட்டீஸ் ஐ வெண்ட் அவுட் சைட் அண்ட் வாக் அண்ட் ஆல்சோ டாக் டு மை ஃபீலிங்ஸ் டு காட் கிருஷ்ணா ஹூ ஐ திங்க் லிசனிங் இஃப் வி ஸ்பீக் அண்ட் கம் பேக் டு ஹோம் மேஜிக்கலி ஆல் நெகட்டிவ் மூட்ஸ் வேர் டிஸப்பியர்ட். ஆல்சோ ஐ ஃபவுண்ட் வே டு டைவர்ட் மை தாட்ஸ் வென் ஃபீலிங் அ போர் ஸ்ட்ரெஸ்டு. ப்ரேயர்ஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் லைக் டாக்கிங், வாக்கிங், இது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. வாழ்க வளமுடன் சகோதரர். 23 நாள் கடந்திருக்கீங்க. ஒருவருவரும் அவரவர்கள் வாழ்க்கையில் அவரவர்களுக்கு ஸ்பெஷலான அனுபவம் இருக்குங்க. நம்மளால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ரெஷர் ஆகுது, இந்த மாதிரி சூழலில் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போகலாம், கடவுளையே உங்கள் நண்பராக நினச்சி பேசலாம். நானும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்கேங்க. பக்கத்தில் ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்கும், அங்கே போய் நின்றுட்டு யார் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கோயிலில் போய் சாமி பக்கத்தில் கொண்டு பேசுவேன் நான், ஏன் இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் வாழ்க்கை போயிட்டுருக்குறா அப்படி ஆச்சுங்களா. அது வந்து நமக்குள்ளாக வந்து அந்த சமயங்கள்லாம் யாரும் துணையே இல்லைங்கிற சூழலில் இறைவனே கூடுக்கிறேன். அந்த டைமில் விநாயகர் நம்ம கூடவே வந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் கிடைக்கும். அதெல்லாம் நல்ல விஷயம், நல்ல விஷயம் தானுங்க. ஏன்னா தேற்றுவதற்கு வழி இல்லாமல் சோர்ந்து நிற்கும் சமயத்தில் நமக்கு ஆண்டவன் தானே துணை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. இது போல் வந்து வெளியில் போகிறது ரொம்ப நல்லது. பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் கிடைக்குதோ எல்லாமே பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படி ஆயினும் ஒரு 48 நாள் கடக்கும் வரை உச்சகட்ட உஷாரோடு இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து எனக்கு ஒரு சந்தேகம், எல்லா தியானத்தின் உச்சகட்டம் எண்ணமற்ற அமைதியான சூன்ய நிலையில் நிலைப்பது தானே. நான் முருகதவம் செய்தாலும் சுயம்பு நிலை தவம் செய்தாலும் நெற்றியில் ஒரு வகையான உணர்வு ஏற்படுகிறது, உச்சந்தலையில் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. சில சமயங்களில் தியானம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் செல்லும் போது உடலில் சிறு நடுக்கம் ஏற்படுகிறது. இதற்கு என்ன அர்த்தம் என தெரிந்து கொள்ள நினைக்கிறேன். ஏதாவது ஒரு தியானத்தை ஆழ்ந்து செய்தால் போதுமா, இல்லை எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமா? முத்திரை பதித்தல் செய்தாலும் பிரபஞ்ச ஆற்றல் ஈர்க்கப்படுமா? வாழ்க வளமுடன். அதாவது வந்துங்க, எல்லா தியானங்களின் உச்சகட்ட நிலை எண்ணமற்ற நிலை தான். நம்ம எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து எல்லாம் உள்ள இறையாற்றலை ஈர்க்கிறோம், காஸ்மிக் எனர்ஜி இன்ஃப்ளோ ஆகும் ஆச்சுங்களா. நம்முடைய அந்த ஆற்றலை, இறையாற்றலை நமக்குள்ளாக ஈர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த எண்ணமற்ற நிலையில் ஒன்றுங்களா. அடுத்தது நம் உடலில் எவ்வளவுக்கு எவ்வளவு உயிரணுக்களை விரயம் செய்யாது பிரம்மச்சரியத்தில் நிலச்சி நம் உடலில் தங்க வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கான ஆற்றல் அது உள்வாங்கி ஈர்த்து கொள்ளும், அது நமக்கு நல்ல வலிமை கொடுக்கும் ஆச்சுங்களா. அடுத்தது தியானம் தவம் எல்லாமே வந்து நம்மை வந்து மேல்நிலையில் நம்மை ஏற்றி செல்லும் ஆச்சுங்களா, மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகும். அந்த சமயத்தில் நமக்கு காஸ்மிக் இன்ஃப்ளோ ஆகிறது வந்து நமக்கு துரிய சக்கரத்தில், ஆக்னா சக்கரத்தில் நல்லா தெரியுங்க ஆச்சுங்களா. வான்காந்த ஆற்றலை நம்ம ஈர்த்துட்டு இருக்கிறோங்கிறதுக்கான சைன். இதில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. அப்போ நம்ம வந்து சும்மா இருக்கிறதா அப்படின்னு சாதாரணமாக நினைச்சிட வேண்டியது இல்லைங்க, அதில் தான் எல்லாமே இருக்குது. வாழ்க வளமுடன். அப்புறமேல் வந்து இந்த நடுக்கம் வர்றது, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே ஆரம்பகிட்ட ஸ்ட்ரகிள் தானுங்க, போக போக சரியாயிடும். ஏதாச்சும் ஒரு தியானம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத தாராளமாக செய்யுங்க, எல்லாத்தையும் செய்யணுங்கிறது இல்லை. அப்புறம் எல்லா தியானமும் இப்போ இன்னைக்கு இந்த வாரம் இது செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கே தோணும், ஓ இது அது செஞ்சு பார்க்கலான்னு. உடனே நீங்கள் தியானத்தை மாற்றி அது செஞ்சு பாருங்கள், தவறில்லை. உங்கள் விருப்பம் எப்படியோ, உங்கள் உடலும் மனமும் எது கேட்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, அண்ணா வணக்கம், எனக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தது ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. 2020 நான் வெயிட்டான பொருளை தூக்கினேன், அப்போது வயிற்றில் ஹெர்னியா ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் நான் நான்வெஜ் நிறுத்தி சரிவர
உணவு எடுக்காதது இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இதுதான், இதன் பிறகு நான் நான்வெஜ் சாப்பிட துவங்கிவிட்டேன். நான் சீ ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு விந்து தேவையில்லாமல் வீண் விரயமாகிறது. சிறுநீர் கழிக்கும் சில சமயங்களில் மட்டும் இனிமா வாட்டர் கப் கொண்டு மலத்தை வெளியேற்றும் போதும் வீணாக போகும் உணர்வு ஏற்படுகிறது. விந்து 2 செகண்டில் வந்து விடுகிறது. அப்புறம் உடல் உறவு, உடல் சோர்வு இருக்கிறது, அஜீரண கோளாறு, செரிமானம் இல்லை, உடல் பலவீனம், லேசான கை கால் நடுக்கம் இருக்கிறது. நான் இப்போது தான் நேரத்துக்கு சாப்பிடுகிறேன். ஏன் நான் எந்த பயிற்சியில் சேர்வது? வாழ்க வளமுடன் சகோதரரே. உங்கள் வயசை நீங்கள் போடல. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு 6 மாதம் டைம் இருக்குது அப்படின்னா மங்க் மோடில் கூட நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஏன்னா அப்போ எல்லா பயிற்சியுமே உங்களுக்கு வந்துடும். இல்லைன்னா மாடர்ன் செலிபஸியில் சேர்ந்துக்குங்க. லைஃப் டைமில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா விந்து ஜெயம் பயிற்சி உள்ளே வந்துடும். அது வந்துச்சுன்னா உங்களுக்கு இது போன்ற சில பிரச்சனைகள்லாம் இயல்பாகவே நார்மலாக சரியாயிரும். அப்புறமேல் வந்து உடலில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தின் அளவு குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. என்ன வெப்பம் அப்படின்னா உள் வெப்பத்தின் அளவு குறைவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா உணவின் இன்டேக்கை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? செரிமானத்துக்கு காலதாமதம் எடுக்குது. இட் மீன்ஸ் வந்து உடலுக்கு எனர்ஜி அந்த அளவுக்கு தேவையில்லை. உடல் நீங்கள் 3 வேளை சாப்பிட்றேன் அப்படி அப்படிங்கிறீங்களா, சாப்பாடுனால மட்டும் எனர்ஜி வர்றதில்லை உடலுக்கு. ஆகவே வந்து பிரம்மச்சரியத்தில் நீங்கள் இருக்கிறனால நீங்கள் உங்களுடைய உடலின் மொத்த ஆற்றலும் செரிமானத்துக்கே அளவாக இருக்கும். உடலுக்கு எனர்ஜியே உணவின் மூலம் தேவையே இல்லைனாலும் நாம் விரயம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுங்க, நமக்கு எச்ச பலவீனமாகவும் படபடப்பாகவும் ஆகும். ஏன்னா ஆற்றலை விரைவு செய்யும். தேவையற்ற அளவுக்கு மீறி உணவுமே நமக்கு பிரச்சனை தான். ஆகவே உணவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது தவறில்லை. வேப்பம் கொழுந்து கொஞ்சம் சாப்பிடுங்க இரவு உறங்குறதுக்கு முன்னாடி. சரிங்களா? சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வேப்பம் கொழுந்து எடுத்து பக்கத்தில் இருக்கிற இல்லைங்களா, சீசன் டைமில் இப்போல்லாம் வேப்பம் கொழுந்து வந்துட்டுருக்கோம், அதெல்லாம் பொறிச்சு கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இரவு உறங்குறதுக்கு முன்னாடி வந்து கடுக்காய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு இது ஒரு எளிமையாக வீட்டிலேயே பண்ணிக்கிறது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவு வந்து இந்த வயிறு தொடர்பாக வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நாள்பட இதெல்லாம் ஒரு ஃப்ளாட் லைனாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உடல் உறுப்புகள் சீராகிட்டு இருக்கலாம். ஆகவே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். விந்து ஜெயம் பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சிருங்க. 15 நாளுக்கு அப்புறம் ஓரளவு நார்மலைஸ் ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் வந்து விவேகானந்தரை பற்றிய ஒரு வீடியோ டெக்ஸ்ட் அனுப்பியிருக்காரு. அது பற்றிய ரகசியம், விவேகானந்தர் காலமானதுக்கான விஷயங்கள் எல்லாமே நாளைய தினம் வந்து நம்முடைய வீடியோவில் போடலாமே. ஆல்ரெடி 30 நிமிடத்துக்கிட்ட வந்ததுனால நாளைய தினம் விவேகானந்தரை பற்றி ஒரு அருமையான டெக்ஸ்ட் பார்த்துட்டு துவங்கிடலாம். வாழ்க